வணக்கம். ஆகஸ்ட் 2 இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. புக் ரீடர்ஸ் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்குனாலே ஞாபகம் வர்றது அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் புக்கு தான். காலத்தை கடந்தும் இந்த புக்கு பேசப்படுதுன்னா அது ஒரு படைப்பாளியோட திறமைன்னு தான் சொல்லணும். ஒரு படைப்பு சரியாக விதைக்கப்படும் போது காலங்காலமாக வளரும்ன்றதுக்கு இந்த புக் ஒரு உதாரணம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்குமே இந்த புக்கு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த புக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்றதை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கான முதல் காரணமாக நான் நினைக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மோட், பாசிட்டிவிட்டி. இந்த புக்கோட ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய திருவிழாவோ கலாச்சார அடையாளத்தையோ மக்களோட கொண்டாட்டத்தையோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 ஆரம்பிக்கிறதே ஆடிப்பெருக்கு திருவிழாவோடு தான் ஆரம்பிக்கும். அதில் மக்களோட கொண்டாட்டம், கேலி, கிண்டல்கள், சித்திரான்னம் பகிர்ந்துக்கிறதுன்னு ஆரம்பிக்கும். இதே 2வது பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஹரா திருவிழா, இலங்கையில் நடக்கிற புத்தர் திருவிழாவை பற்றி பேசியிருக்கோம். பார்ட் 3 புத்த விகாரத்தோட மரபுகளையும் நம்பியாண்டார் நம்பியோட வருகையையும் மற்றும் கண்ணபிரானோட திருவிழாவையும் விரிவாகவும் மக்களோட சந்தோஷத்தை பற்றியும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதே 4வது பார்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய திருவிழா இல்லைன்னா கூட மாமல்லபுரத்தோட சிறப்பாலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கதை போகும். 5வது பார்ட்டும் சிவனோட திருவிழாவான திருவாதிரையில் அதோட சார்ந்த மரபுகள், இந்து மத நம்பிக்கைகள்னு அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புக்கு ஃபுல்லாகவுமே திருவிழா, மக்கள், எல்லாரோட சந்தோஷம், கேளிக்கைன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே புக்கு ஸ்டார்ட் ஆகும். 2வது பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது லவ் மேரேஜ். இந்த கதையில் வர எல்லாரோட லவ்மே சக்ஸஸில் தான் முடியும், எக்ஸப்ட் ஆதித்த கரிகாலன். பட் அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா வானதி. வானதிக்கு எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும், அருள்மொழி ஒரு இளவரசர் நம்மளை ஒத்துக்குவாரா அப்படின்ட்டு. ஆனால் கல்கி அருள்மொழிக்கும் வானதிக்கும் சுமூகமாக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். 2வது கேஸு ரொம்ப ஆச்சரியம். பூங்குழலி சேந்தன் அமுதன் ராஜாவானால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது நமக்கு இது இனிமேல் நடக்கவே போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கல்கி சேந்தன் அமுதனையே ராஜாவாக்கி பூங்குழலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தியத்தேவன், அவருக்குமே ஒரு பயம் இருக்கும். குந்தவை இவ்வளோ பெரிய சோழ நாட்டோட இளவரசி, அவங்க நம்ம காதில் ஒத்துப்பாங்களான்னு. ஆனால் குந்தவியே ஒரு இடத்துல, உங்கள் கரம் பற்றின இந்த கை ஒரு நாளும் இன்னொரு ஆடுவனை கரம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து சந்தோஷப்படுத்திடுவாங்க. 3வது பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது டிக்னிட்டி இன் ஈச் கேரக்டர். இந்த கதை ராஜராஜ சோழன் பற்றினதுன்னு சொன்னாலும் எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரோட கேரக்டரையுமே நியாயப்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு மனித உணர்வுகளையும் நேர்மையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க நல்லவங்க தான், பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரேஷேடு அவங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கதை நகரும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நந்தினி. நந்தினிங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காமிச்சிருந்தா கூட அவங்களோட வலியுமே ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. அவங்க எந்த ஆண் மகனோடையும் தவறான ஒரு நோக்கத்தோடு போகிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு லெவல் கண் அசைவு அந்த லெவலோடு நிறுத்தியிருப்பாங்க. அழகை பற்றி வர்ணிச்சா கூட அவங்களோட அழகுன்றத அவங்க நகை கொண்ட போடுற விதம், அவங்கள அவங்க அழகுப்படுத்திக்கிற விதம் அப்படின்றதோட ஒரு பெண்ணோட அழகை வர்ணனையை ஸ்டாப் பண்ணியிருப்பார் கல்கி. அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போகாமல் டீசெண்டாக முடிச்சிருப்பார். இந்த இடத்துல இந்த இளவரசிகள்லாம் விட கல்கி ரொம்ப அழகாக தெரிகிறார். 4வது நம்ம ஹீரோ வந்தியத்தேவன். இவரை பற்றி சொல்லவே வேணாம், எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆண், வெகுளித்தனம், அதுக்குள்ளே ஒரு விவேகம், அதுக்குள்ளே ஒரு வீரம், யார் மனசையும் புண்படுத்தாமல் அவங்களோட நட்பு கொள்கிற அழகுன்னு வந்தியத்தேவனை வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். சத்தியம் தர்மம் இரண்டும் உங்கள் காதலிகள், மற்றவர் காதலி மேல் நான் காதல் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அருள்மொழிக்கிட்ட சொல்கிற இடத்துலையாக இருக்கட்டும், என்ன வைஷ்ணவரே கஜேந்திரனை மோட்சத்துக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் மட்டும் திருசங்க சொர்க்கத்திலே நின்று விட்டீர்கள் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான கிண்டல் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும்,
அந்த இருக்கிற நிலைமையும் மீறி நமக்குள்ளே ஒரு சிரிப்பை கொண்டு வந்துடுவார். அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே. இவ்வளோதான் இந்த கதையோட ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன்னா இதுவும் ஒரு நார்மல் ஹிஸ்டாரிக்கல் நாவலாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி சொல்லி முடிக்க விடாமல் தடுக்கிற பூங்குழலியோட வீரம், ஆழ்வார்க்கடியானோட சமயோதிடம், அனிருத்தரோட பொறுமை, பெரிய பிராட்டியோட பக்தி, பழுவேட்டரையோட கடமை, அப்புறம் மணிமேகலை, ஊமை ராணி இவங்களோட தூய்மையான அன்பு, எல்லாத்துக்கும் மேலே அருள்மொழி செஞ்ச தியாகம்னு சொல்லி இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போய் இதோட ஸ்பெஷல் இவ்வளோ தான் அப்படின்னு முடிக்க விடாமல் தடுக்கிற எல்லாமே இந்த கதையோட ஸ்பெஷல் தான். இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கதை தலைமுறைகளையும் தாண்டி இன்றைக்கி ஆடி பெருக்குன்னு சொன்னால் கூட நம்ம மனசில் உடனே பொன்னியின் செல்வனை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஒரு சந்தோஷத்தை விதைச்சிட்டு போகுது. இதெல்லாம் தான் இந்த கதையோட கிரேட்டஸ்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.